தாகிரா, இதான் வந்து பெண்கள் வந்து முகத்தை மறைத்துட்டு வெளியே போறாங்களே, அது சம்பந்தமா கேட்கணும். புகாரில வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த அவதூறு பற்றி வரக்கூடிய ஹதீஸ்ல அந்த சஹாபியை பார்த்தவுடன் முகத்தை மறைத்தார்கள் இருக்கு. அந்த ஒரு ஆதாரத்தினாலதான் நாங்க முகத்தை மறைக்கிறோங்கிறாங்க. இதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கச்சு. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் சென்னை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கணிசமான பேரு முகத்தையும் மறைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, வெளியில போக வர இருக்கிறாங்க. அப்படித்தான் இஸ்லாத்துல இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முகத்தை மறைக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலை. முகம் வந்து கண்டிப்பா என்ன செய்யணும், தெரியணும். முகம் தெரியாமல் இருப்பது வந்து இஸ்லாத்துல உள்ள அம்சமே கிடையாது. இப்ப என்ன அடிப்படையில் நம்ம சொல்றோம் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சஹாபாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி என்ன செய்வாங்க, பெண்கள்கிட்ட வந்து ரசூல்லாட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. பெண்கள்லாம் இருப்பாங்க, அப்ப கூட ஒரு பெண் எந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது அந்த பெண்ணை பத்தி அவர் வர்ணிப்பார், எப்படி கண்ணம் ரெண்டும் கருப்பாக இருந்த ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்டார் அப்படின்னு வரும். கண்ணம் கருப்பா இருக்குன்னு எப்ப தெரியும், முகத்தை மறைச்சிருந்தா தெரியுமா, இப்படி இருந்தா கண்ணம் எப்படி கருப்பா தெரியும், கண்ணு தானே தெரியும். கண்டத்தில சொல்றாங்க. அந்த சஹாபி என்ன சொல்றாரு, ஒரு பெண் எழுந்து ரசூல்லாவிடத்தில் கேள்வி கேட்டார், அவருடைய இரண்டு கண்ணங்களும் கருப்பாக இருந்தன. அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க விளங்குது, ரசூல்லாவுக்கு முன்னாடி முகத்தை மறைக்காமல் இருந்திருக்கிறார்கள். இது ஒரு ஆதாரமா நமக்கு என்ன செய்யுது, விளங்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது பின்னாடி என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய தம்பி சித்தப்பா மகன் ஃபல்லுங்கிறவரை பின்னாடி ஏத்திக்கிட்டு ஒட்டகத்துல ஏத்திக்கிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு அழகான பெண் வருது. அந்த பெண் வந்து சின்ன இளம் பெண்ணு வருது, ஒரு அழகான தோட்டத்தில் உள்ள ஒரு பெண்ணு வருது. ரசூல்லாவை கடந்து வந்து ஒரு கேள்வியும் கேக்குது. அந்த அம்மா என்ன செய்ய, ரசூல்லா பார்த்துட்டு ஒட்டகத்துல போறாங்கல்ல, நின்று ரசூல்லாவை பார்த்து கேள்வி கேக்குது. ரசூல்லா பதில் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த பெண் என்ன செய்யுது, பதில வாங்கிட்டு போகுது. போனவுடனே இவர் என்ன செய்யறாரு, பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவரு திரும்பி திரும்பி பாக்குறாரு, யார அந்த பெண்ண. அந்த பெண்ணுடைய அழகு இவரை ஈர்த்ததுலே வருது. அப்ப வந்து இந்த இப்படி மட்டும் இருந்தா என்னத்தை போய் பாப்பாரு அவரு. அவர் திரும்பி திரும்பி பார்த்தது அழகான பெண்ணு, அவருடைய அழகு ஈர்க்கக்கூடிய அழகாக இருந்தது. அப்படி எல்லாம் சொன்னால் முகம் தெரிஞ்சாதுன்னு சொல்ல முடியும். முகமே தெரியலன்னா அழகான பெண்ணும் அப்படித்தான் இருப்பா, அழகு இல்லாத அப்படித்தான் இருப்பா. முகம் இல்லாம இப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கிழவி குமரி எல்லாமே ஒரே கணக்கு தான். அப்ப வந்து அழகான பெண்ணா இருந்தால் அவளுடைய அழகு ஈர்க்கக்கூடியதாக இருந்தது என்றெல்லாம் அதுல வர்ணிக்கப்படுது என்று சொன்னால், இவர் திரும்பி திரும்பி வேற பாக்குறாரு. ரசூல்லா வந்துச்சுனாங்க தலை இப்படி திருப்பி இங்கிட்டு திருப்பி சொல்லி திருப்பி வைப்பாங்க அவர. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப அதுல என்ன விளங்குது, முகத்தை மறைத்தல் என்பது ரசூல்லா காலத்துல இருக்கல. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அலிய பார்த்து சொல்லுவாங்க, அலியே நீ வந்து திருப்பி திருப்பி பாத்துறாத, ஒரு தடவை பார்த்தது உனக்கு அனுமதி, இரண்டாவது தடவை பார்த்தது என்ன இல்ல உனக்கு அனுமதி கிடையாது. பைனலக்கல் உலா வலைசத்துல ஆக்குறா, ஒரு தடவை அதாவது இல்லத்தை மறைச்சு என்ன திருப்பி பாப்பாருன, என்னத்தை போய் பாக்குறது, லட்சத்திர பார்த்ததா என்னங்கிற, என்ன சொல்றாங்க பாக்குறியா கண்ணுக்கு அப்படி பாத்துக்கலாம், இப்படி இப்படி பார்க்க கூடாது, இந்த உத்துக்கிட்டு பாக்குறது பாருங்களேன். அந்த மாதிரியான ஊடுருவி பார்ப்பது என்பது மார்க்கத்தில் இல்லைங்கிறாங்க. அப்ப அதுல என்ன விளங்குது, முகம் தெரியுதுன்னு விளங்குது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, மூமினான ஆண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் குர்ஆன்ல இருக்குது. ஏன் போட்டு பார்வையை தாழ்த்தணும், மூடிக்கிட்டு வரீங்களா, என்ன இப்படி தாழ்த்துறது, எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வந்தா ஏன் போட்டு தாழ்த்தணுங்கிற. அப்ப தாழ்த்துங்கன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் இருக்குது, அங்க பாக்குறதுக்கு என்னமோ இருக்குன்னு அர்த்தம், தாழ்த்த முடியும். ஆண்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுறான் பார்வையை தாழ்த்துங்க, பெண்களுக்கும் கட்டளையிடுறான் என்ன செய்யுங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கிறது ஒரு இலக்கியமா சொல்றது, அதாவது சும்மா பார்க்கலாம், இந்த பாப்பி பாக்குற மாதிரி பார்க்கலாம் அவ்வளவுதானே தவிர, ஒரு மாதிரியான பார்வையை பாக்குறதுக்கு மார்க்கத்துல தடை இருக்குது. அது ஏன் அந்த தடை எல்லாம் போடுறான், தெரிஞ்சதுனாலதான் போடுறான். ஒண்ணுமே தெரியாட்டி இந்த தடை தேவையில்லை. என்னென்னு பார்த்தாலும் துணியை தானே பார்க்க போறிய, இப்படி தொங்க விட்டுட்டு போனா என்னத்தை பார்த்தாலும் எதை பார்க்க போறிய, கருப்பு துணி தான் தெரியுமா மூஞ்சி தெரியுமா. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி கிடையாதுன்னு விளங்குது. ஆனால் ஒன்னே ஒண்ணு, ஆயிஷா நாயகி அவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் பேணுதலாக இருந்திருக்கிறாங்க இளமையா இருக்கும்போது. பின்னாடி அதை கூட அவங்க சாதாரணமா எல்லாரும் மத்தியிலையும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்ப காலத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி இருந்திருக்கிறாங்க, ஆதாரங்கள் கிடையாது அவங்க சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. ஆனா அது வந்து நம்ம ஆதாரமா எடுக்க கூடாது. ஏன் எடுக்க கூடாதுன்னு கேட்டா, குர்ஆன்ல அல்லாஹ் வந்து ரெண்டை வேறுபடுத்துறான். எப்படி வேறுபடுத்துறான்னா, யா நிசா அன் நபி, நபியுடைய மனைவிமார்களே அல்லாஹ் கூப்பிடுறான்,
யானிசா நபி நபியுடைய மனைவிமார்களே லஸ்துன்ன காஹதி மினன் நிசா நீங்கள் மற்ற பெண்களை போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவங்கள நீங்க வீட்டில இருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கெட்டு போற போறோம் அதுக்காக வேண்டி நபியின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லைன்னு நல்லா சொல்லித்ததுனால அவர்கள் கூடுதலாக மறைத்து கொண்டு பேணுதலா இருந்திருப்பார்களே ஆனால் அது அவங்களுக்குரிய சிறப்பு சட்டம் நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு கூடுதலான ஒரு நிலைமை இருந்துச்சே தவிர மற்ற பெண்கள் இருந்தாங்களா அல்லாவே வேறுபடுத்தினான் நபி மனைவிமார்கள் வேற மற்ற பெண்கள் வேற அப்படி வேறுபடுத்தினான் அதனால ஆயிஷா நாயகி இப்படி மறைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு நீங்க காட்டினா கூட அது நமக்கு உள்ளது அல்ல அவங்களுக்கு வேற சட்டம் நல்லா சொல்லிட்டான் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக விளங்கிடணுங்க இந்த மறைக்க சொல்ற எதுக்காக வேண்டி இந்த கை கை தவிர மற்றதெல்லாம் மறைக்கணுங்கிறோம்ல உடம்ப எதுக்காக வேண்டி மறைக்க சொல்றோம் ஒழுக்க கேடு வரக்கூடாது தப்பு தண்டா செய்யக்கூடாது அதுதானே மறைக்க சொல்றோம் ஒரு சும்மா ஃபார்மாலிட்டிக்கா மறைக்க சொல்றோம் இல்ல அப்ப வந்து நம்ம முகத்தை மறைத்தல் என்பது வந்து ஒழுக்க கேடை அதிகரிக்குமா ஒழுக்க கேட்டை வந்து நிறுத்துமா ஒழுக்க கேட்டை அதிகரிக்கும் இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன் நான் வந்து ஒரு தவறு செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படியே செய்ய நினைச்சா கூட என்னால செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது அவர் பார்த்துட்டு இருப்பாரு அவர் எனக்கு தெரிஞ்சு போயிருமில்ல மாதிரி நம்ம போய்கிட்டு தண்ணி அடிக்க போனோம்னு பார்த்துட்டு இருக்காங்களே நம்ம போய்கிட்டு சினிமா கொட்டையில போனா அவர் பார்த்துருவாரு இவர் பார்த்துருவாரு நமக்கு தவறுகள்ல இருந்து எது தடுக்குது நம்ம மூஞ்ச நாலு பேர் பார்த்துருவாங்கதான் தடுக்குது என்னைய தெரியாத ஊருக்கு அமெரிக்காக்கு போனேன்னு வைங்க நான் போய் எந்த கொட்டையில நுழைஞ்சாலும் வேணா பார்க்க போறானா பார்த்தாலும் என்னை பத்தி தப்பா நினைக்க போறானா அவன் தான் யாருன்னு எனக்கு தெரியாத அப்ப நம்மளை தெரிந்தவர்கள் நம்மளை பார்த்து விடுவார்கள் ஒரு பயம் தான் நம்மளை ஒரு அளவுக்கு நல்ல வழியில கொண்டு போகுது ஆம்பளை இப்படி முக்காடு போடலாம் இருந்துச்சுன்னு வைங்க நாம் பாட்டுக்கு முக்காடை போட்டு சினிமா கூட்டி போயிட்டு வந்துருவேன் இவர் பார்த்தாலும் கண்டுபிடிக்க என்ன இவர் பார்த்தாருன்னு வைங்க நான் எப்படி கண்டுபிடிப்பாரு என்ன கண்டுபிடிக்க இல்லாதுல நான் பாட்டுக்கு என்ன செய்வேன் முழுசா போத்துக்கிட்டு நான் பாட்டு சினிமா கூட்டைக்கு போவேன் நான் பாட்டுக்கு தாராய கடைக்கு போவேன் அப்ப நான் வந்து கெட்டவனா போயிருவேன்ல என்னை பார்த்துருவாங்கிற ஒரு பயம் வந்து என்னை நல்லவனாக ஆக்கும் நல்ல வழியில நம்மளை கொண்டு செல்லும் பார்த்து அல்லாவுக்கு பயந்து நம்ம நடக்கணும் எல்லா நேரத்திலும் இப்படி இருக்க மாட்டோம் ஒரு நேரம் இல்லாட்டி நம்மளை சைத்தான் கெடுத்துற மாதிரி இருந்தால் இந்த முகம் நம்மளே காப்பாற்றும் நல்லா நடக்கிற ஒரு மனிதன் கூட ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தப்பு செய்யற நிலை வரும்ல அப்ப எது பாதுகாக்க முகம் தெரியும் போது அவனா பயந்துருவோம் அப்ப நம்ம அந்த முகத்தை மறைத்துக் கொள்வதன் காரணத்தினால் தவறுகள் செய்வதற்கு அது என்னவாகுது அது ஒரு அனுமதி கொடுத்த மாதிரி ஆகிறது அது போக இந்த தவறான தொழில் செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல போலீஸ் வந்து விபச்சாரம் பிடிக்க வருவாங்கல்ல இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இறாக்கி கேசுகள்லாம் இந்த கேசுகள்லாம் எப்படி நிக்கிது இப்ப இப்படி போட்டுக்கிறது வரும் கண்ணியமான ஆளுக்கு நினைச்சு போயிடுறாங்க அப்ப என் தவறான நடத்தையில உள்ளவர்கள் கூட அவங்களை மறைத்துக் கொள்வதற்காக எதை யூஸ் பண்றாங்க இது பண்றாங்க ஆனா முஸ்லிம்களுடைய பிரச்சனைங்கிறதுனால அது அவங்களும் பயந்துகிட்டு ஒரு ஊர்ல முஸ்லீமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு போலீஸ் அந்த பாதுகாப்பை பயன்படுத்துறாங்க இப்ப நம்முடைய ஒரு முட்டாள்தனத்தினால தவறானவர்கள் வந்து தப்பிச்சு போறதுக்கு வழியா இருக்கிறது இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஒரு காலேஜில் ஒரு ஆம்பளை போய் என்ன பெண்கள் காலேஜுக்குள்ள புர்கா போட்டு உள்ள போயிட்டான் பொம்பளை காலேஜுக்குள்ள ஒரு ஆம்பளை என்ன பண்றான் புர்கா போட்டு உள்ள போயிட்டான் அது மட்டும் தெரியுது ஆம்பளை யாருக்கும் தெரியல பொம்பளை உருந்தாப்புறம் இருந்திருக்கிறான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அவனே வந்து வெளியே சொன்னா கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இது என்ன இது இதெல்லாம் நல்லதா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அதனால நம்ம இந்த மக்கள்கிட்ட வேலை விழிப்புணர்வு உண்டாக்கி இதனால சமுதாயத்துக்கு கெட்ட பேரு நல்லது கிடையாது நமக்கு அது நல்லது இல்ல நாட்டுக்கு நல்லது இல்ல சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது அதனால வந்து எக்காரணம் கூட என்ன செய்யக்கூடாது முகத்தை வந்து யாருக்கு முன்னாடி மறைக்க கூடாது முகம் தெரியணும் மற்ற வயிறை மறைச்சிக்கிறங்க மற்ற கை முகம் தெரியற மாதிரி என்ன செய்யணும் அது வெளிப்படையா இருக்கணும் அதுதான் கரெக்டான மார்க்கம்.